ஐஷா சேனலுக்கு உங்களை வரவேற்கின்றோம். 9/5/2021 ஞாயிற்றுக்கிழமை சித்திரை மாதத்துல வரக்கூடிய தேய்பிறை பிரதோஷமானது வருது. இது சிவபெருமானை வழிபடுவதற்கு ஒரு உகந்த நாள். இந்த நாளை தவறவிடாதீர்கள். ஐஷா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. ஐஷா சேனல் அன்பர்களுக்கு அன்பான வணக்கங்கள். தேய்பிறை பிரதோஷம், பிரதோஷம் அப்படின்னு சொல்லும் பொழுதே கட்டாயமாக அன்றைய நாளில் சிவபெருமானையும் நந்தியம்பெருமானையும் வழிபட வேண்டும். அதுவும் பிரதோஷ காலத்துல வழிபடுவது இன்னும் கூடுதலான சிறப்புகளை நமக்கு கொடுப்பதோடு முற்பிறப்புல நம்ம செய்த பாவங்கள் அனைத்துமே நீங்கும். அது மட்டுமல்லாமல் நம் வாழ்க்கையில இருக்கக்கூடிய தோஷங்கள் அனைத்தையும் போக்கக்கூடிய ஒரு வழிபாடுதான் இந்த பிரதோஷ வழிபாடு. சூரியனின் மறைதலோடு தொடங்கக்கூடிய இந்த பிரதோஷ காலம் இறைவனின் திருவடிகள்ல மனம் ஒடுங்கி சரணாகதி அடைய ஒரு உகந்த நேரமாகும். இந்த பிரதோஷ காலம் அப்படின்னு சொல்லப்படுறது மாலை 4:30 ஏழு மணி வரை இருக்கக்கூடிய காலம் தான் பிரதோஷ காலம். இல்லைன்னா 4:30 6:30 மணிக்குள்ளாகவே பூஜைகளை செய்து முடித்து விட வேண்டும். அதற்கு பிறகு நீங்கள் செய்யக்கூடிய பூஜையானது பிரதோஷ பூஜையாக ஏற்றுக்கொள்ளப்படாது. அதனால இந்த பிரதோஷ வேளையில நம்ம சிவபெருமானுக்கும் நந்தியம்பெருமானுக்கும் அபிஷேக ஆராதனைகளையும் பூஜைகளையும் செய்ய வேண்டும். இந்த சித்திரை மாதத்துல வரக்கூடிய தேய்பிறை பிரதோஷ நாள் அன்று விரதமிருந்து சிவபெருமானை வழிபட்டால் நமக்கு இருக்கக்கூடிய கல்வியானது பெருகும், செல்வமானது வளரும், நோய்களானது விலகும், கடன் மற்றும் மனக்கவலை தீரும். ஒரு பிரதோஷ பூஜை 1000 சிவ பூஜை செய்ததற்குண்டான பலனை நமக்கு கொடுக்கும். ஆகவே இந்த பலன்களை பெறுவதற்கு இந்த பிரதோஷ நாள்ல நம்ம அதிகாலையிலேயே எழுந்து நீராடி வீட்டு பூஜை அறையில இருக்கக்கூடிய சிவபெருமானுடைய படத்திற்கு வில்வம் சாற்றி அவருக்குரிய நெய்வேத்தியத்தை படைத்து வழிபாடுகளை ஆரம்பிக்கலாம், விரதத்தை ஆரம்பிக்கலாம். இந்த நாள்ல சிவபுராணம் நமச்சிவாயா என்ற பஞ்சாட்சர மந்திரத்தை சொல்லிக்கொண்டே இந்த விரதத்தை மேற்கொள்ளலாம். அதே போல நந்தி தேவருக்கு அருகம்புல் மாலை சாற்றி வழிபாடு செய்ய வேண்டும். நெய் விளக்கு ஏற்றுதல், தான தர்மங்கள் செய்யறது இன்னும் புண்ணியத்தை நமக்கு கொண்டு வந்து சேர்க்கும். இந்த பிரதோஷ காலத்துல நந்தியம்பெருமானுடைய கொம்புகளுக்கு இடையே சிவபெருமானை தரிசனம் செய்து வணங்க வேண்டும். பிரதோஷ காலத்துல சிவபெருமானை ஆலயத்திற்கு சென்று வழிபட்டால் 5 வளம் வந்தால் அளவற்ற நன்மைகள் நமக்கு கிடைக்கும். ஆனா இப்ப இருக்கக்கூடிய காலகட்டங்கள் கோவில்கள் திறக்கப்படல, அதனால சிறு சிறு கோவில்கள் இருக்கலாம். அந்த கோவிலுக்கு போகக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படின்னா நீங்க பக்கத்துல இருக்கு எனக்கு போறதுனால எந்த விதமான பிரச்சனையும் இல்லை அப்படின்னா கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்யுங்கள். அப்படி இல்லைன்னா வீட்டிலேயே பூஜை அறையிலேயே நம்ம வழிபாடுகளை செய்து நெய்வேத்தியம் படைத்து அந்த நெய்வேத்தியத்தை அக்கம் பக்கத்துல இருப்பவர்களுக்கு கொடுத்து இந்த பூஜையை நிறைவு செய்யலாம். இப்படியாக இந்த சித்திரை மாதத்துல வரக்கூடிய தேய்பிறை பிரதோஷ நாளன்று சிவபெருமானையும் நந்தியம்பெருமானையும் வழிபடுங்கள். வீட்டுல விக்கிரகம் வைத்திருப்பவர்கள் கட்டாயமாக பால் அபிஷேகம் செய்யுங்கள். அபிஷேக பிரியர் தான் சிவபெருமான், அதனால் அவருக்கு உங்களால முடிந்த பொருட்களை வைத்து அபிஷேகம் செய்யுங்கள். எதுவுமே கிடைக்கல அப்படின்னா கரந்த பசும் பாலை வைத்து அபிஷேகம் செய்து இனிப்பு வகை ஏதாவது ஒன்றை அல்லது பழங்களை அவருக்கு நிவேதனமாக வைத்து தீப தூப ஆராதனை காண்பித்து வழிபாடுகளை செய்யுங்கள். அதுவும் இந்த பிரதோஷ காலம் முடிகிறதுக்குள்ளார உங்க அபிஷேக ஆராதனைகளை முடித்து விடுங்கள். இப்படியாக நீங்க சிவபெருமானையும் நந்தியம்பெருமானையும் பிரதோஷ காலத்துல வழிபட்டால் கட்டாயமாக எல்லா விதமான ஐஸ்வர்யங்களும் நலங்களும் வளங்களும் ஆரோக்கியமும் நம்மை வந்து சேரும். மேலும் இது போன்ற தகவல் அறிய ஐஷா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு பதிவு பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.